தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரியே தன் தாய் தந்தையின் பெயரால் கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு தங்கவேல் அவர்களே, அவருக்கு துணை இருந்து அவருடைய எல்லா காரியங்களிலும் தன் ஆன்மாவோடு கலந்திருக்கக்கூடிய திருமதி சபரி தங்கவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, தன் குழந்தைகளின் வருங்காலத்தை கண்களிலே கனவுகளாக தக்க வைத்து கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இந்த மேலான கல்வி நிறுவனத்தில் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ஆவணப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு சாரோன் அவர்கள் அடிப்படையில் சில சிந்தனைகளை நமக்குள் விதைத்து அமர்ந்திருக்கிறார்கள். நான் சில வருடங்களாக அவருடன் சேர்ந்து அவர் இயக்கக்கூடிய ஆவணப்படத்தில் வேலை செய்கிறேன். அப்படி நான் பெற்ற அனுபவங்களில் அவர் தயாரித்திருக்கக்கூடிய, அவர் இயக்கியிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய ஆவணப்படம் மிக முக்கியமானது. இப்பொழுது அவருடைய பயணம் எம்ஆர் ராதா அவர்களை நோக்கி திரும்பியிருக்கிறது. அவரோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் மகிழ்கிறேன். ஆரம்பத்தில் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியோடு தன்னுடைய பேச்சை தொடங்கினார். யார் ஒருவன் சிந்தனையை கையில் எடுத்துக்கொள்கிறானோ, எவன் ஒருவன் சிந்தித்து கொண்டிருக்கிறானோ, அவன்தான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பை பெறுகிறான். அவன்தான் அடுத்தவர்களால் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை பெறுகிறான். அவன்தான் அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறான் என்று அவர் சிந்தனையை முன்வைத்தார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு மனிதனுடைய ஆக பெரிய சாதனை எது என்றால் சிந்தித்துக் கொண்டிருத்தல் தான். எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறான். பாருங்க, இவ்வளவு பெரிய மேடை, இவ்வளவு பெரிய அரங்கம், எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட பேச்சரங்கத்தை ஏன் வைத்தார்கள் என்று நான் யோசிக்கிறேன். ஏன் சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள் என்றால், ஒண்ணுமில்லை, தங்கவேல் சாருக்கு பெரிய பேராசை. தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கும், தன் உற்றார் உறவினருக்கும், தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கும், தன் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல், தன்னுடைய ஆண்டு விழாவில் வரவழைக்கக்கூடிய சிந்தனையாளர்களுடைய உதடுகளில் இருந்து உதிர்ந்து விடாதா என்பதுதான். அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளிலிருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு நான் என் பேச்சை பயணிக்கிறேன். நான் டூ வீலர் ஓட்டுவேங்க, ரொம்ப வேகமாக காலேஜுக்கு போவேன். 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும், அதுக்குள்ளே பறந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போயிடுவேன். அப்படி போயிட்டு நான் திரும்பி வரும்பொழுது வேறு ஒரு வேலை இருந்தது லாயலா கல்லூரியில். லாயலா கல்லூரிக்காக நான் என்னுடைய எஸ்ஐடி கல்லூரியிலிருந்து டூ வீலரில் போகிறேன். அப்போ சிக்னல்ல வண்டி நிக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுவர்ல ஏதோ எழுதி இருக்கு. பாருங்க, சொல்தான் யாருடைய இதயங்களிலோ அது மறைந்திருக்கிறது, அல்லது யாருடைய உதடுகளிலோ அது மறைந்திருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது, அல்லது நம் பார்வைக்கு வராமல் எங்கோ சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த சொல் என்றைக்கு நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வினாடியிலிருந்து மாற்றம் தொடங்கும்.
நான் டூ வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், சிக்னலில் வண்டி நிற்குது, திரும்பி பார்க்குறேன், ஒரு எழுத்து அப்படி கண்ணில் ஓடுது, ஒரு 1.5 அடி எழுதியிருக்காங்க, ஒரு பொன்மொழி. அந்த பொன்மொழியை வாசிப்பதற்கு முன்னால் நான் வேறு, அந்த பொன்மொழியை வாசித்ததற்கு பின்னால், அது எனக்கு புரிந்ததற்கு பின்னால் நான் வேறு. என்னை எது மாற்றியதோ அதை மற்றவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பது என்னுடைய பணியின் தர்மம். அதனால் நான் இதை சொல்கிறேன். அந்த சொல் வேறு எதுவும் இல்லை, கடவுள் சொன்னதாக எழுதியிருந்தார்கள். கீழே கையெழுத்து வந்து யார் எழுதினார், யார் அதை சொல்லியிருக்கிறாங்கன்னு கடவுள்னு போட்டிருந்தது. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்கும் புரியணும். ஏன்னா சொல் கேட்டுக்கலாம், புரியணுமே, புரிஞ்சாதானே வாழ்க்கையில் மாற்றம் வரும். இதாங்க அந்த எழுத்து. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, சரியா புரிஞ்சிருச்சுல, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்காக என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். கடவுள் சொல்றாராங்க, பயமாயிடுச்சிங்க. அதுக்கப்புறமா நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு எழுத்து எழுதியிருந்தது பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் கோபம் வரும் தானே, கோபம் வரலாம், நம்ம மனுஷனா, நம்ம எல்லாருக்கும் கோபம் வரும். அது சொல்லுது, அந்த எழுத்து சொல்லுது, கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. முடிஞ்சுதுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை சொல்லி சொல்லி கூட புரியாத அந்த அறம் ஒரு வினாடியில் நமக்கு புரிந்து போகிறது. நாங்க காலையில பட்டுக்கோட்டை போயிருந்தோம், வழியில சார் உடனே சொன்னார், மேடம் கொஞ்சம் ரைட் சைட்ல திரும்பி பாருங்க, கருத்தை விட்டுறாதீங்க, திரும்பி உடனே பாருங்க. நாங்க வண்டி வேகமா போகுது, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல எப்படியும் நூற்றுக்கணக்கான தாமரைகள் மலர்ந்திருக்கு, நீங்க அன்றாடம் பார்ப்பீர்கள். கொடுத்து வைத்தவர்கள் இங்கே இருப்பவர்கள், சென்னையில் எல்லாம் அந்த காட்சி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அவ்வளவு சீக்கிரம் இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. அந்த தாமரையை நான் பார்க்கிறேன், பார்த்து மனதிற்குள் அந்த காட்சியை சேமிக்கிறேன். எங்கோ படித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் பார்த்த தாமரையையும் நான் எங்கோ படித்த அந்த சிந்தனையையும் சேர்த்து உங்களுக்கு நான் படையலாக்குகிறேன், முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கான சிந்தனையில் தெளிவு இருந்தால், சிந்தனை விரிந்து இருந்தால், உங்களுடைய மனம் விதை நிலமாக விரிந்திருந்தால், தூவப்படுகின்ற விதை உள்ளே எடுத்துக்கொள்ளப்படும், அது ஒரு நாள் முளைக்கும். கபீர்தாஸ் நான் வாசிக்கிறேன். கபீர் தோஹா என்று ஒன்று எழுதியிருக்கிறார். நம்முடைய ஊர் திருக்குறள் மாதிரி, தோஹானா ரெண்டு. நீங்கெல்லாம் போறீங்களா அந்த தோஹா இல்ல, இது வேற தோஹா. தோஹானா ரெண்டு, ரெண்டு அடியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறம் நான் உங்கள் சிந்தனைக்காக சொல்கிறேன். தாமரை மலர்கிறது பெரியவர்களே, தாமரை மலர்கிறது. எப்பொழுது மலர்கிறது? சூரியன் வருகின்ற பொழுது தாமரை மலர்கிறது. கபீர் யோசிக்கிறார், சூரியன் சுட்டெரிப்பது, சூரியன் சூடு, சூரியன் நெருப்பு, நெருப்பு எப்படி ஒரு மலரை மலர்த்த முடியும்? இது அவன் கேட்கிறாங்க. நான் சிந்தனைக்காக சொல்லுகிறேன், உங்களுடைய மனதை விரிவாக்கிக் கொண்டு இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சூரியன் நெருப்பு, நெருப்பு எப்படி ஒரு மலரை மலர்த்த முடியும் என்றவுடன் அவர் சீடர் பதில் சொல்லுகிறார், அது தண்ணீரில் இருக்கிறது இல்லையா, அதனால். குளிர்ச்சி, தண்ணீர் குளிர்ச்சி. அப்படியா, சரி, ஒன்று செய்கிறேன் நான், அந்த தாமரையை பிடுங்கி அதே தண்ணீரில் போட்டு விடுகிறேன், நாளை காலை சூரியன் வரும், அது மலர்கிறதா என்று பார் என்றார். இல்லை, அது மலர்த்தவில்லை, அந்த தாமரை அழுகி போனது. அப்படி என்றால் கபீர் யோசிக்கிறார், கபீர் நமக்கு சொல்கிறார், தாமரையை மலர்த்தக்கூடிய நெருப்பு ஏன் தாமரையை மலர்த்துகிறது தெரியுமா? அது சூழப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரால் அல்ல, அது தன்னுடைய மண்ணின் வேரோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் சூரியன் அதை மலர்த்துகிறதே தவிர தண்ணீர் என்கின்ற சூழ்நிலையால் அல்ல என்று பேசுகிறான் கபீர். என்ன சிந்தனை தெரியுமா? நம்மை சுற்றி இருப்பது குளிர்ச்சியான தண்ணீராக இருந்தாலும்,
அது நம்மை அழுக வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையே பிடுங்கி தரையில் போட்டாலும் எது நம்மை மலர்த்தியதோ அந்த நெருப்பு நம்மை சுட்டரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எப்பொழுது நெருப்பும் குளிர்ச்சியும் நம்மை மலர்த்தும் என்றால், எப்பொழுது நாம் நம் மண்ணின் வேரோடு ஒன்றிணைந்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் அது மலர்த்தக்கூடிய வாய்ப்பு வருமே தவிர, இல்லை என்றால் நாம் அழிந்து போய்விடுவோம் என்று கபீர் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தங்கவேலு அவர்கள் கத்தாரிலே ஒரு குறுநில மன்னராக வாழ்ந்து வருகின்ற பெரியவர். அவர் ஒரு ராஜா, அங்கேயே இருக்கலாம். எதற்காக தன் மண்ணை நாடி வந்து இந்த மண்ணிலே கல்வியை விதைக்க வேண்டும் என்று நினைத்தார்? இந்த ஒற்றை சிந்தனை போதாதா? தமிழகத்தை குறிக்க வருகின்ற பொழுது பாரதி, தமிழ்நாட்டை அறிமுகம் செய்கின்ற பொழுது பாரதி சொன்னான், இந்த நாடு எந்த நாடு தெரியுமா? தமிழ்நாடு எந்த நாடு தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பேசினான். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஏன் என்றால், இத்தகையவர்கள் வெளிநாட்டில் தான் சம்பாதிப்பதை எல்லாம் கொண்டு வந்து கல்விக்காக முதலீடு செய்கிறார்களே, அதனால் இந்த நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நான் கருதுகிறேன். யோசித்து பார்த்தால் சிந்தனைதான் நம்மை மலர்த்துகிறது. சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் தோழர்களே, உறவுகளே, குழந்தைகளை சிந்திக்க நாம் அனுமதிக்க வேண்டும். சின்ன சின்ன கதைகளை, சின்ன சின்ன வார்த்தைகளை குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசுங்கள், மனைவியோடு உட்கார்ந்து பேசுங்கள், கணவரோடு உட்கார்ந்து பேசுங்கள். நமக்கு அதற்கான வாய்ப்பே இல்லையே, அதைத்தானே சொல்லிவிட்டு போனார் நண்பர். நாம் எங்கே பேசுகிறோம்? கதை சொல்லுமா அப்படின்னு குழந்தை கேட்குது. எந்த குழந்தையாவது கதை சொல்லுமான்னு கேட்காம தூங்கியிருக்குதாங்க நம்ம வீட்டில். நாம் சொல்லியிருக்கோமா கதையை? என்ன சொல்வோம் தெரியுமா? இருப்பா, இப்போதான் 11 மணி ஆகுது, உங்கள் அப்பா வருவார். ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டால் கதை கதையாக சொல்லுவார். அதை கேட்டு நம்ம ரெண்டு பேரும் தூங்கலான்னு தான் சொல்லுவோமே தவிர கதை சொல்வதில்லை குழந்தைகளுக்கு. நாம் கதை சொல்லாத காரணத்தினால் வெளியிலிருந்து வரக்கூடிய தவறான கதைகள் நம் குழந்தைகளை அடைந்த வண்ணம் இருக்கின்றன என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். நிறைய வார்த்தைகளை குழந்தைகளோடு பேசுங்கள், நிறைய விஷயங்களை அவர்களோடு பரிமாறிக்கொள்ளுங்கள். காலையிலிருந்து எங்களை நல்ல சாப்பாடு போட்டு நல்ல அரவணைச்சு பார்த்துக்கிட்டார் நம்ம அண்ணன். அவர் பேர் எனக்கு தெரியல, சோமு, அண்ணன் சோமு. அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டுட்டு இருந்தார், அம்மா டிவி போடட்டா, அம்மா டிவி போடட்டான்னு கேட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட திரும்பி திரும்பி அவர் கேட்ட 5 நேரத்துலேயும் நான் எந்த சேனல் பார்க்கணும், நான் என்ன பார்க்கணுன்னு கேட்டேன்னு கேளுங்க, நியூஸ் சேனல் போடுங்க, நியூஸ் சேனல் போடுங்க, நியூஸ் சேனல் போடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஏதாவது நான் சினிமா பார்த்துட மாட்டேனா, ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுற மாட்டேனான்னு அவரும் ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனால் நான் நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் சினிமா பார்த்திருந்தால் நான் வீட்டிலே உட்கார்ந்து இருப்பேன். நான் நியூஸ் சேனல் பார்ப்பதனால் தான் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். நாம் எதை பார்ப்பது, நாம் எதை கவனிப்பது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை முன்னெடுப்பது என்பதில் பெண்களே நீங்கள் மிக மிக தெளிவாக இருங்கள். உங்கள் கணவன்மார்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் எதை பேச வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்திக் கொள்ள வேண்டும். சார் சொன்னார்ல, ஒரு குழந்தை வளர்வது தந்தை என்பது ஒரு குறிப்பிட்ட பங்குதான் தந்தைக்கு, ஆனால் தாய்க்கு மிக அதிகப்படியான பங்கு குழந்தையை வளர்ப்பதில் இருக்கிறது. அந்த தாயினுடைய மன தெளிவும் தேக ஆரோக்கியமும் தான் குழந்தையை மிக சிறப்பான வகையில் செலுத்தும் என்பதில் பெண்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். சில சிந்தனைகளை நாம் முன்னெடுப்பதன் மூலமாக நம் குழந்தைகளையும் நம்முடைய சூழலையும் நாம் நல்லா வச்சிருக்க முடியும். நான் ஒன்று சொல்றேன், பெண்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சிருங்க, ஆண்களை சொல்றேன், சந்தோஷமா வச்சிருங்க பெண்களை. ஏன் தெரியுமா? அவங்கள நீங்க துன்புறுத்தாதீங்க. நீங்க துன்புறுத்தினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் பயமுறுத்தல உங்களை, உங்களுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்கள துன்புறுத்தாதீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியாக சூழ்நிலையில் இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக பெண்களை வைத்திருங்கள். பெண்களே நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் எவ்வளவு அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் அவ்வளவு அன்பாகவும் இருங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு கண்முன் வந்தாலும் அந்த விஷயத்தை நின்று நிதானித்து பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, தப்பான கேரக்டர் தான் புராணங்கள் படிக்கிறோம். ஐயா சொன்னார், இங்க பார்த்த உடனே அயோத்தி ஞாபகம் வந்தது. பழங்காலத்தினுடைய அரண்மனைகள்லாம் இருக்கு, ஏதோ புராண இதிகாச காலங்கள்ல நடக்கிற மாதிரி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம நாட்டினுடைய புராண இதிகாசங்கள். ஏதோ ஒரு விதத்தில் அது பெரிய பாடத்தை ரொம்ப லேசாக அப்படி சொல்லிட்டு போயிடுது. நான் ஒரு பாடத்தை சொல்கிறேன், எப்போவுமே பர்வீன் சுல்தானா பேசுகிறேன்னு சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் மனசுக்குள்ளே உங்கள் புத்திக்குள்ளே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவை ஆன் பண்ணிக்கணும்.
அப்போதான் சொல்கிற காட்சி உங்களுக்கு காட்சியாக விரிஞ்சாதான் புரியும். தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, தவறான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராண இதிகாசங்களில் இருக்கிறாங்க தானே. இப்போ மகாபாரதத்தில் ரொம்ப தப்பானவன் யார் டக்குன்னு சொல்லலாம், யார்? கமான், வெரி குட். துரியோதனை, அவன் நல்லவன் கிடையாது அப்படி தானே, துரியோதனன் கெட்டவன். சரி, ராமாயணத்தில் ராவணன் கெட்டவன். ஒரு குருநாதர் பேசி கொண்டிருந்தாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அவர் பேசினது. அவர் சொன்னார், எந்த ஒரு நூலையும் எடுத்தாலும் அதில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின்லாம் நல்லவங்க, வில்லன்கள்லாம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் வில்லன்க இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு மனசு பிரித்து பார்க்குதுல்ல, அதுவே ஒரு உளவியல் சிக்கல்னு பேசினார் அந்த குரு. இப்போ ராமாயணத்தை எடுத்து படிக்கிறீங்க, ராமன் வரான் ராவணன் வரான், நாம யாருங்க? தர்மன் வரான் துரியோதனன் வரான், நாம யாரு? அதுக்கு அந்த குரு சொன்னார், நீ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாய் என்றால் நீ ராமன்னா எப்பனா, நீ உன் மனைவியை மட்டும் பார்த்தால் நீ ராமன், அவ்வளவுதான் அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில் சில தடம் புரளல்கள் நடந்துருச்சுன்னா நீ ராவணன், அவ்வளவுதான், நீதான். ஏன் இந்த அற இலக்கியங்கள் தெரியுமா? ஏன் இந்த மாதிரியான மீட்டிங் தெரியுமா? ஏன் இந்த மாதிரியான கல்வி சூழல் தெரியுமா? சூழல் எவ்வளவு தவறாக வந்தாலும் நான் என்னை தவறாக வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்கின்ற அறச்சீற்றத்தோடு அறத்தோடு இருப்பதற்குத்தான் இந்த அற இலக்கியங்களும் சொற்களும் நமக்கு பயன்படுகின்றன. எவ்வளவு சூழல் வந்தாலும் நான் தவறாக என்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்கின்ற நிலைப்பாடு யாருக்கு வருகிறதோ அவன்தான் மிகச் சிறப்பானவனாக இருக்க முடியும். நான் பாருங்க, ஒரு தப்பான கேரக்டர், ஆனா நான் அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டேன். இந்த புத்தி நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? நமக்கு யார ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே நம்ம வக்கீல் ஆயிடுறோம், அதுவே அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜ் ஆயிடுறோம், டைரக்ட் தீர்ப்பு தான். நம்ம பிரச்சனையா இருந்தா ஆர்கியூமெண்ட், நிறைய வாதாடுறோம் நாம. பாருங்க, ஒரு தப்பான கேரக்டர் கிட்ட நான் ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டேங்க. எப்போ எப்படி யார்கிட்ட பேசுறது இது நமக்கு தெரியாம தானே அடி வாங்குறோம் பொம்பளைங்க. எப்போ எங்க யார்கிட்ட எப்படி பேசுறது தெரிய மாட்டேங்க. பாருங்க, ஒரு காட்சி, இளைஞர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு காட்சி, பெண்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு காட்சி, ஆண்கள் இருக்கிறீர்கள் அவர்களுக்கு ஒரு காட்சி, எல்லாம் ஒரே கதையில வருது. அவங்க அவங்க காட்சியை அவங்க அவங்க எடுத்துக்கங்க. பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, யார் அவங்க? பஞ்ச பாண்டவர்கள் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அஞ்சு பேரும் பஞ்ச பாண்டவர்கள். அவனுக்கு எதிரான பங்காளிங்க பேர் என்ன? கௌரவர்கள். அவங்க ரெண்டு பேருமே வந்து துரோணாச்சாரியரும் கிருபாச்சாரியாரும் பீஷ்மாச்சாரியாரும் ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ். இவங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டாங்க, இவங்களெல்லாம் நம்ம போருக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு டிக்ளரேஷன் பண்றதுக்காக அரங்கேற்றம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அவன் வந்து வில் வித்தை வேல் வித்தை எல்லாத்தையும் காட்டுறான். காட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு வெளியிலிருந்து ஒரு இளைஞன் உள்ள நுழைஞ்சான். அவனுக்கு பேர் கர்ணன். உள்ள நுழைஞ்சான், உள்ள நுழைஞ்சு என்ன சொன்னா, எனக்கும் அந்த வித்தைகள் தெரியும், நானும் என் வித்தையை காட்டி இந்த மக்கள் மத்தியிலே என்னுடைய பேரை நிலைநாட்ட செய்ய வேண்டும், நானும் வீரன் டிக்ளேர் பண்ணுங்க, நான் வரேங்கிறான். துரோணாச்சாரியார் பார்த்தார், அவனை பார்த்த உடனே முடிவு பண்ணார், இவனை உள்ள விட்டோம்னா பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் காலி, அதனால இவனை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். நீ யார்? நல்ல கவனமா கேளுங்க, கதை என்பது வெறும் கதை அல்ல, இது ஏதோ சினிமா கிடையாது. நம் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்தில் நகர்த்துவதற்காக நாம் நின்று நிதானித்துக் கொள்வதற்காக நமக்கு முன்னால் முன்னோர்கள் வைத்து சென்ற காட்சிகள், இந்த மனிதர்களுடைய அந்த போர்ட்ரேட் எல்லாம், இந்த மனிதர்களுடைய அந்த பாத்திர படைப்பெல்லாம் சாதாரணமானது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்ளிகேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் பாருங்க. அவன் வரான், அவன் சொன்னான், நான் வீரன், என்னுடைய வில்லாற்றலை நான் காட்ட வேண்டும் சொல்லிக்கிட்டு அடிச்சான் பாருங்க, அந்த கிளி கீழே விழுந்துருச்சு. அத்தனை பேரை வச்சா விழாத கிளி ஒரே ஒரு அடியில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே துரோணாச்சாரியார் அலர்ட் ஆயிட்டாரு. கேட்டார் கிருபாச்சாரியார்கிட்ட, சொல்லார், பையன் சரி கிடையாது, வெளியில அனுப்பணும், என்ன செய்யலாம்? துரோணாச்சாரியார் ஆரம்பிச்சார், நீ யார்? என் பெயர் கர்ணன். உன் தாய் தெரியாது, தகப்பன் தெரியாது, குலம் தெரியாது, நாடு தெரியாது, யார் உன்னை வளர்த்தார்கள்?
ஒரு சூதன் என்னை வளர்த்தான், ஒரு தேரோட்டி என்னை வளர்த்தான். தேரோட்டி வளர்த்த பிள்ளைக்கெல்லாம் மேடையில் இடம் கிடையாது. தாய் தகப்பன் நாட்டினுடைய பெயர் தெரிய வேண்டும், ஐடென்டி கார்டு இல்லை, உங்ககிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, கோ அவுட், கெட் அவுட்ன்ட்டான். அவன் வெளியில வர்றதுக்கு முடியாம நின்னு, இல்லை நான் போரிடுவேன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பேசுறாங்க. நீங்க வியாசர் படிச்சு பாருங்க, பிரமாதமா எழுதியிருப்பார் வியாசர். நின்று கத்துறாங்க, தர்ம வெள்ள போ வெள்ள போ வெள்ள போன்றான். அர்ஜுனன் கத்துறான் வெளியில போ, பீமன் கத்துறான், எல்லாரும் கத்துறாங்க. துரியோதனன் மட்டும் பார்த்துட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. இளைஞர்களே கவனமா கேளுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது பாருங்க, நமக்கு அவமானத்திற்கான சூழல் வரும், நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அவ்வளவு சீக்கிரமாக அவமானப்படாமல் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பு கிடைக்காது, அவமானங்கள் வரும். இளைஞர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் யாரேனும் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கான அவமானத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் வந்து மறுபடியும் இவர்களோடு கலந்து விடுங்கள் என்று சொன்னால் ஒரு காலமும் அதை செய்யாதீர்கள். ஒரு காலமும் உங்களுடைய அவமானத்தை மறக்காதீர்கள். முடிந்தால் மன்னித்து விடுங்கள், அது கூட செய்ய வேண்டாம் என்பேன் நான். நினைத்து பார்த்தால் அவமானத்தை எவன் ஒருவன் மறந்து விடுகிறானோ மறுபடியும் அதே அவமானத்தை சந்திப்பான். மறக்கக்கூடாது, மனசுல வச்சுக்கணும். அவன் கர்ணன் தன்னுடைய அவமானத்தை இப்படி கவனிக்கிறாங்க, இவ்வளவு பேர் சேர்ந்து என்னை அவமானம் செய்கிறார்கள். இதை நின்று நின்று நிதானிச்சு பார்க்கிறான். ஆடியன்ஸ்லாம் உங்களை மாதிரி எல்லாம் அவனையே பார்த்துட்டு இருக்கு, ஒரு சத்தம் இல்லை. செகண்ட் ஃப்ளோர்ல பல்கனி வச்சிருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தன் எழுந்திருச்சு கத்துறான், டேய் சூதபுத்ரா வெள்ளப்படா வெள்ளப்படா, உன்னை யாரா உள்ள கூப்பிட்டது வெள்ளப்பட. அவன் குரல் மட்டும் கேட்குது. இவன் கர்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய கேமராவை இவங்களை எல்லாரையும் பார்த்தான். சரி இவனுங்கெல்லாம் பயந்து போய் என்ன வெளில போக சொல்கிறானுங்க, டக்குன்னு கேமராவை ஜூம் பண்ணி அவனை பார்த்தான். நீ யார்ரா என்ன வெளில போக சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன, உனக்கு எனக்கு என்ன, யார் நீ அப்படின்னு பார்த்தா அவன் சல்லியன், அவன் துரியோதனனுடைய மாமன். அவனை பார்த்தான், பார்த்து மைண்டில் அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டான். இங்கே பாருங்க, காட்சி மாறுகிறது, காலம் மாறுகிறது, எல்லாம் அரசனானான், எல்லாம் முடிந்தது, குருஷேத்திர போர் நடக்குது. குருஷேத்திர போர்ல எல்லாரும் சேர்ந்து கர்ணன் அவமானப்படுத்துறாங்க. அவனை வந்து ஒரு தேர்ல நின்று பின்னாலும் அனுப்புறாங்க. அவன் போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ட்ல அமைதியா உட்காந்துருக்கான், போரிடல. அவன் மானத்திற்கு செத்து உட்காந்துருக்கான், அவ்வளவு அவமானம் உட்காந்துருக்காங்க. குழந்தைகளே இளைஞர்களே நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை உங்களை அவமானப்படுத்துகின்ற பொழுதும் அந்த அவமானத்திலிருந்து உங்களை நீங்களே மீட்டெடுத்துக் கொள்வதற்காக வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பை எவன் ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் பயன்படுத்திக் கொள்வான். எவன் ஒருவன் மந்த புத்தியோடு புலிமுட்டையாக உட்கார்ந்து இருப்பானோ அவனை கடந்து வாழ்க்கை மிதித்து சென்றுவிடும். கர்ணன் என்கின்ற காட்சி, நான் அந்த பாத்திரத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கான காரணம், அவ்வளவு அவமானங்களையும் அவன் வாழ்க்கையில் துரைத்து எறிவதற்கான ஒரு வாய்ப்பு இயற்கை அவனுக்கு தந்தது. என்ன வாய்ப்பு தெரியுமா, பாருங்க, குருஷேத்திர போர் நடக்குதுங்க, ஆறாம் நாள் முடியுது. டென்ட்ல உட்காந்துருக்கான் கர்ணன், துரியோதனன் என்ட்ரி ஆகிறான் உள்ள. காலை ஒரு 4 மணி இருக்கும், உள்ள வரான். கர்ணா வா, துரியோதனா பீஷ்மர் படுத்து விட்டார் தெரியும், துரோணர் இறந்தார் தெரியும், கிருபாச்சாரியார் இல்லை தெரியும், அடுத்த தளபதி யார் என்று தெரியாமல் படை தள்ளாடுகிறது. கர்ணா நீதான் அடுத்த தளபதி, வா, நீ உன்னுடைய பட்டயங்களை போட்டுக்கொள். யார் ஒருவர் 10வது ஆளாக உன்னை திருப்பி பின்னால் நிறுத்தினார்களோ அவர்களெல்லாம் வெட்கப்படும்படியாக கௌரவ படையை முன்னால் நின்று நடத்து கர்ணா, வா என்று அழைக்கிறான் துரியோதனன். நான் இங்க நிறுத்துறேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம என்ன செய்வோம், உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிக்க மாட்டோம், உடனே அந்த பதவியை ஏத்துக்க மாட்டோம். கர்ணன் சொன்னான், இல்லை துரியோதனா, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன், என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, நீ முடிந்தால் அந்த நிபந்தனையை சரி செய்தால் நான் போராடுகிறேன். என்ன நிபந்தனை, அவன் சொன்ன நிபந்தனையை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அங்க போறான், ரீவைண்ட் பண்ணி போறான், என்றைக்கு நான் அரங்கேற்றத்திற்காக வந்த பொழுது நான் யார் என்று கூட தெரியாமல், என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையினால் நான் நொந்து போயிருப்பதை கூட அறியாமல், எவன் ஒருவன் தேரோட்டி பயல் என்று என்னை கேலி செய்தானோ, மனசுல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் துரியோதன் கிட்ட சொன்னான், அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டியாக வந்தால் நான் தளபதி பொறுப்பை எடுக்கிறேன், முடிந்தால் அவனை போய் அழிச்சிட்டுவான்னா. இங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப சிலபஸ் மாறுது,
நமக்கு யார் தெரியுமா சிலபஸ் இப்போ? துரியோதனை. துரியோதன் சொன்னா அவ்வளவுதானே, ரெடியாரு, இதோ வந்து டென்ட் போறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, துரியோதனன் போய் சல்லியனை கன்வின்ஸ் பண்ணணும். போனான், போய் சல்லியனுடைய ரூமுக்கு போனான். சல்லியன் இருந்தான், வா துரியோதனா. மாமா போற ஆரம்பித்து விட்டது மாமா, தெரியும் தளபதி யார் என்று. நான் தானே துரியோதனா, நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் அப்படிங்கண்ணா. நீ இல்ல மாமா, வேற கர்ணன். கர்ணனா? அந்த சூதபுத்திரனா? அந்த தேரோட்டி பயலா? அவனையா நீ வந்து தளபதி? அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் மாமா. என்னமாமா அவனுக்கு? ரெண்டடி பின்னால போய் சொன்னா, நீ தேரோட்டியா வந்தாதான் அவன் வந்து தளபதியா வருவானாமா. துரியோதனா மரியாதையா வெளில போயிரு, கொலை பண்ணிடுவான் உன்னை. என்ன நினைச்சுக்கிட்டு என்ன தேரோட்டின்னு கூப்பிடுற? அந்த பையலுக்கு நான் தேரோட்டியா? அவனே ஒரு தேரோட்டி பைய, அவனுக்கு நான் தேரோட்டியான்னு கெட்ட வார்த்தையில திட்டுறான். துரியோதன் எப்படி கன்வின்ஸ் பண்ணாம பாருங்க. துரியோதன் சொன்னா, மாமா என்ன மாமா இங்க போய் புரியாம பேசுற, அங்க பாரு சங்கு ஊத்திட்டாங்க, ஒரு படம் வருது. என்ன படம் வருது? அர்ஜுனன் தான் வரான். அர்ஜுனனுக்கு யார் மாமா சரியான வீரன்? அர்ஜுனன் யாரை மாமா கொல்ல வேண்டும்? கர்ணனை தான் போடுவான் இன்னைக்கு. பாரு கர்ணனை அவன் கொலை செய்வான் இன்றைக்கு பார். சரி அதை விடு. கர்ணனுக்கு யார் மாமா அந்த அர்ஜுனனுக்கு யார் மாமா தேரோட்டி? கிருஷ்ண. சரி அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு சரியா போச்சு. இப்போ கிருஷ்ணன், இப்போ நீ சொல்லு மாமா, கிருஷ்ணன் பெரியவனா அர்ஜுனன் பெரியவனா? கிருஷ்ணன் தான் பெரியவன். அதானே மாமா நானும் சொல்றேன், வா மாமா அப்படின்னா. சரின்னு வந்துட்டாங்க சல்லிய. கிருஷ்ணனுக்கு தன்னை இணையாக வைத்தவுடன் சரி என்று சொல்லி கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன் பெருமக்களே, எந்த நிலையில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அந்த இடத்திலே அப்படி நின்று பேசக்கூடியவர்கள், சிந்தனையை சரியாக ஆக்ஞையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். யார் ஒருவர் அந்த வினாடியை தவற விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள் என்று இந்த புராணம் நமக்கு சொல்லித் தருகிறது. எங்க அப்பா ஒரு உருது கவிஞருங்க, போக வர நிறைய கவிதைகள் சொல்லுவார். எங்க அப்பா ஒரு கவிதை சொன்னார் எனக்கு, நான் அதை சில மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், சிந்தனைக்காக சொல்லுகிறேன். யூடியூப் பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்க அதில் பார்த்துக்கலாம், பார்க்காத பழக்கம் இல்லாதவர்களுக்கு சொல்லுகிறேன். எங்க அப்பா சிந்தனையாளர். நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, நோட்ஸ் எடுக்க கூட விடமாட்டார். அவர் சொன்ன ஒரு சிந்தனைங்க, ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க, தியானத்தோடு கேளுங்க. இங்கே நானும் டாக்டர் சாரோன் அவர்களும் வந்து பேசினோம்ல, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை சிந்தனைகளை உங்களுக்காக தந்தோம் இல்லையா? நீங்களும் வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை எங்களை கவனப்படுத்துவதற்காக தந்தீர்கள் இல்லையா? அந்த புனிதத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை உங்களுடைய தலைமுறைக்கு கடத்தி விடுங்கள். எங்க அப்பா சொன்னார், கேலண்டர் இல்லைங்க, கேலண்டர், வீட்டில் கேலண்டர் இருக்குல்ல, அந்த தேதிகள் இருக்குல்ல, அந்த தேதிகள் சும்மா இல்லை, மரம் மாதிரி. அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நேற்று முந்தா நேற்று அதுக்கு முந்தின நாள் எல்லாம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்துட்டு அது ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருக்காங்க. ரகசியத்தை யாரும் சொல்வதில்லை. கடந்த காலம் தன் பேரேட்டின் வரலாற்றில் கடந்த கால வரலாற்றினை ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறது. அது எழுதி வைத்திருக்கும் ரகசியம் இதுதான் சொல்லி சொன்னாருங்க வாப்பா. மாசினே தாரீக்கே ஓ தௌர் பி தேக்கேன், கடந்த காலத்தினுடைய அனைத்தையும் காலம் தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறது. அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? வாழ்வின் ரகசியம் என்ன தெரியுமா? லம்ஹோனே கதா கி தி சதியோனே சஜா பாயி. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். வாழ்க்கையில் ஒரு மனிதன் வினாடிகளில் தான் தவறிழைக்கிறான், ஆனால் தண்டனை தலைமுறை தலைமுறைக்கு கிடைக்கிறது. எவன் ஒருவன் வினாடியை தன்வயப்படுத்திக் கொள்வானோ அவன் யுகங்களை ஜெயிக்கிறான் என்று அப்பா சொல்லிக் கொடுத்தார். நாம் நம்முடைய வினாடிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை நான் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒரே செய்தி தான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர், நிறைய பேரை சிந்தனைக்காக எனக்கு பிடிக்கும். ஆனாலும் டீச்சர் இல்லையா, நான் எனக்கு டீச்சர்னா பிடிக்குங்க. டீச்சர்னா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? ஆசிரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆசு அப்படின்னா குற்றம்,
இறிதல் அப்படின்னா களைதல். குற்றங்களை களைபவன் ஆசிரியர். குரு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, கு அப்படின்னா இருள், ரு அப்படின்னா விளக்குதல். இருளை விளக்குபவன் குரு. ஆச்சாரியன் யார் தெரியுமா? டீச்சர் வழிகாட்டுபவன், குரு வாழ்ந்து காட்டுபவன். குருவுக்கு மேல ஆச்சாரியன் அவன் யார் தெரியுமா? தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் அவன் ஆச்சாரியன். நான் ஒரு மனிதரை சொல்றேங்க, அந்த மனிதர் இறந்து போனார் சமீபத்தில். அவர் ஒரு டீச்சர், ஆனால் டிஃபால்ட்டாக அவர் ஒரு விஞ்ஞானி. இந்த தாயகத்திற்கு, நம் தாயகத்திற்கு குடியரசுத் தலைவராக கொஞ்ச நாள் இருந்தார். அவர் யார் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் இறந்தாருங்க. செய்தியெல்லாம் வந்து சேருது எனக்கு 28ஆம் தேதி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு அணுக்கமான ஒரு மரணத்தை நான் உணர்ந்ததில்லை. அவர் இறந்துட்டார்னு சொல்றாங்க, 29ஆம் தேதி கூட ஒன்றும் தெரியலீங்க. 30ஆம் தேதிக்கு அவருடைய உடலை மண்ணுக்கடியில் புதைப்பதாக ஒரு காட்சி என்னமோ மனசுக்குள்ள உடைஞ்சது. அன்றைக்கு நான் வெளியூரில் இருக்கிறேன். நான் அன்று 2 மணிக்கு வீடு திரும்புகிறேன். என்னை சிறிய வயதிலிருந்து எடுத்து வளர்த்த என்னுடைய ஆட்டோமேன், அவர் தான் என்னை வந்து விமான நிலையத்திலேருந்து கூட்டிகிட்டு போகிறார். அவர் வண்டி ஓட்டிக்கிட்டே எனக்கு சொன்னார், பாப்பா விட்டுட்டோம்ல, போயிட்டார்ல, நம்ம குழந்தைகளுக்கும் நாமளும் பார்த்துட்டோம், இனி வர உங்களுக்கு யாரை காட்டுவோம் அப்படின்னு சொன்னாருங்க அந்த ஆட்டோமேன். அப்படி நம்மை விட்டு அகன்றவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த ஏபிஜே அப்துல் கலாம் மீது எதற்கு நமக்கெல்லாம் இவ்வளவு பாசம்? நான் ஒன்று சொல்கிறேங்க, எதுக்குங்க இவ்வளோ பாசம் வருது அவர் மேலே? இப்போ தங்கவேல் சார் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இங்கே வந்ததுக்கு முன்னால் எனக்கு தெரியாது. அவர் வந்ததற்கு பின்னால் அவர் மீது ஒரு பாசம் வருகிறது. ஏன் வருது அந்த பாசம்? எந்த ரத்த உறவும் இல்லையே, ஏன் வருது? என்ன காரணத்திற்காக? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் என்ன இலக்குக்காக வாழ்கிறான்? ஏங்க, நம்ம நாட்டுக்கு எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்க. இப்போ இருக்கிறார பிரணாப் முகர்ஜி கெட்டவரா என்ன, நல்லவர் தானே? அவர் மேலே எங்கள் அவ்வளோ பாசம் வரமாட்டேங்குது கலாமுக்கு இருக்கிற மாதிரி. கலாமை ஏங்க நாம் எல்லாருமே விரும்பணும்? ஒரு மனிதனை விரும்ப வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய இழப்போ அல்லது அவனுடைய பிரிவோ அவனுடைய நகர்வோ நம்முடைய மனதை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்காக எதனா அவன் செஞ்சிருக்கணும், ஏதோ செஞ்சிருக்கணுங்க. அவன் அந்த மனுஷன் என்ன செஞ்சார் தெரியுமா? கலாம் என்ன செஞ்சார் தெரியுமா? கலாம் பற்றி நிறைய வாட்ஸ்அப் செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. சில பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். கேள்வி கேட்குறாருங்க, ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு குழந்தை எழுந்திருச்சு பதில் சொல்லுது, ஏமா ஐஸ்வர்யா யாரு? குடியரசுத் தலைவர் கேட்குற கேள்வியா இது? ஐஸ்வர்யா ராய் எதற்காக உலக அழகி பெயர் பெற்றார்? ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பொண்ணு எழுந்திரிச்சு சொல்லிச்சு, அது ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க அம்மா. இன்னொரு குழந்தை எழுந்திரிச்சு சொல்லிச்சு, இல்லை அவங்க நல்லா நடந்தாங்க, நல்லா பேசினாங்க. ஒரு 7ஆம் வகுப்பு அதே வகுப்பு மாணவி எழுந்திரிச்சு சொன்னாங்க, நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு எழுந்துட்டு நினைச்சு அந்த பொண்ணு. ஏன் வந்து ஐஸ்வர்யா ராய் உலக புகழ் பெற்றாங்க தெரியுமா, அழகியானாங்க தெரியுமா? அந்த போட்டியில் நான் கலந்துக்கல. அந்த குட்டி சொல்லிச்சிங்க, நாமளாக இருந்தால் வாயிலேயே அடிச்சிருப்போம்ல, இன்னும் கொழுப்பு உனக்கு, நீ கலந்துக்கலங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு பரிசு கிடைச்சதா? நம் குழந்தைகள் பேசுகின்ற பொழுது வாயை மூட சொல்கிறோம் தெரியுமா? நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் சாரோன் அவர்களோ நானும் நன்றாக பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த வாய் கிடையாது, என் பெற்றோரின், அவர் பெற்றோரின் காதுகள். நாங்கள் பேச அது கேட்டுச்சிங்க, பேச பேச கேட்பாங்க. எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்பாங்க, உங்கள் குழந்தைகள் பேசுகின்ற பொழுது நீங்கள் கேட்கிறீர்களா? கலாம் அந்த குழந்தைகளைத்தான் உருவாக்க சொன்னார். அதான் டாக்டர் சாரோன் அவர்கள் சொல்லிவிட்டு போனார், உங்கள் குழந்தைகளை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னார். சின்னவா குழந்தை பிறக்கும் பொழுது அம்மா சொல்லிடுச்சு அப்பா சொல்லிச்சின்னு கைத்தட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களே, பேச போகிற குழந்தைய என்ன சொல்கிறீங்க? கேள்வி கேட்குற குழந்தை என்ன சொல்கிறீங்க? வாய்மூடு, வாய்மூடு. ஒரு டீச்சராக நான் சொல்கிறேன், எல்லா டீச்சர் சார்பிலையும் சொல்கிறேன், எந்த குழந்தை பதில் சொல்கிறதோ அந்த குழந்தையைத்தான் உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் கிடையாது. எந்த குழந்தை பதில் சொல்லுதோ அது புளிமூட்டை, எந்த குழந்தை கேள்வி கேட்குதோ அதுதான் வில்லிலிருந்து புறப்பட தயாராக இருக்கும் அம்பு. கேள்வி கேட்க பழகுங்கள் குழந்தைகளை, கேள்வி கேட்கட்டோங்க குழந்தைகள்.
நிறைய கேள்விகள் கேட்கட்டும். வை வை நாட், ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? கேட்கிற குழந்தை நாளைக்கு வாழும், பதில் சொல்லுகின்ற குழந்தை வாழாது. அது ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துக்கும். இன்னொரு ஒரு செய்தியோடு நான் வந்து அப்துல் கலாமை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். உங்கள் குழந்தைங்க இங்கே டான்ஸ் ஆட போகிறாங்கல்ல, சரி, நிறைய பேர் பரிசு வாங்க போகிறாங்கல்ல. சில குழந்தைகள் இங்கே டீச்சர்ஸ், இந்த நான் வந்து பிஎட் படித்தவன் சார், நான் ரெகுலரில் படித்தவன், அது ஒரு குறிப்பு, டெய்லி காலேஜ் போய் படிக்கிறோம்ல, அது கரஸ்பாண்டன்ஸில் இல்லை, அது பாம்பின் கால் பாம்பரியும், அவர் புரிஞ்சுக்கிட்டார் அது என்னன்னு. அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளை சரியாக வழிபடுத்துவதற்கான ஒரு விஷயத்தில் நாம் எங்கே தவறு செய்கிறோம்னா, நம்முடைய குழந்தை நல்லா படிக்கணுங்க, புத்திசாலியாக இருக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். எனக்கு தெரியவே இல்லைங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறேன், எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா யாருங்க செகண்ட் ரேங்க் வாங்குறது, எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இவங்க எல்லாரும் கூட என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைக்கு தான் பரிசு தராங்க, அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அதுக்கு பரிசு? பாஸே பண்ண முடியாதுன்ற அந்த லெவலில் இருக்கிறவ பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு கைத்தட்டி பாராட்டுங்கன்ற, நான் அந்த குழந்தைய தான் பாராட்டணும். ஃபெயில் ஆயிரோன்னு பயமாக இருக்கிற குழந்தை பாஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்க, 35-40 மார்க் வாங்கி, டிஜிட் 1 டிஜிட் வாங்குறது 35 வாங்கிருச்சுன்னா கொண்டாடுங்கள், அதை ட்ரை பண்ணிருக்கல. அது நம்ம வீட்டில் 3 வகையில் குழந்தை இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், ஒரு டீச்சரா சொல்றேன், என்னுடைய ரத்தம் வந்து பேச்சாளர் ரத்தம் கிடையாது, இது டீச்சர் ரத்தம், இது டீச்சரா சொல்றேன். 3 வகைங்க குழந்தைகள், 1 நல்லா படிக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும், ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ஸ் வாங்கிரும், புத்திசாலி, சரியா? அடுத்த குழந்தை என்ன மாதிரி, சரண் சார் மாதிரி நல்லா பேசும், பாடும், ஆடும், திறமசாலி. இது 2 கேட்டகரியிலே இல்லாமல் ஒரு குழந்தை வீட்டில் இருக்கும் தெரியுமா, நல்லாவும் படிக்காது, எந்த பரிசும் வாங்காதனா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 5th ஸ்டாண்டர்ட்லேயோ 6th ஸ்டாண்டர்ட்லேயோ எல்லா செக்ஷன்லேயும் இருக்கிறவங்களே மேடை ஏற்றி விட்டுருவாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு அப்படி ஸ்கூல் தரும். ஆனால் பல பிள்ளைகள் படிக்கவும் செய்யாது, திறமையும் இருக்காது. ஒன்று சொல்கிறேன், அந்த 3வது கேட்டகரியில் ஒரு குழந்தை இருக்கும், இங்கே இருக்கிற அத்தனை பேர் குழந்தைகளில் 40% தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குறதும் அந்த டான்ஸ் ஆடுறதும் பாடுறதும், 60% உங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டுருக்கு, அதை பார்த்து இதுங்க சும்மா இருக்குதுங்கன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு இந்த நல்லா படிக்கிற குழந்தைகளையும் நல்ல திறமசாலி குழந்தைகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகள் அவர்கள்தான் அவர்களை ரொம்ப பாருங்கள், நான் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படித்தேன், சரியான மார்க், நிறைய சம்பாதிக்கிறேன். தங்கவேல் சாரு நல்லா படிச்சிருக்கிறாரு, அது நிறைய சம்பளம் கொடுக்குறாரு, நிறைய சம்பளம் கொடுக்கறதுக்கும் நல்லா மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம், அதான் டாக்டர் சாரோன்னு சொல்லிட்டு போனது. அப்துல் கலாம் யார் தெரியுமா, நல்லா படித்தவர், நல்லா படித்ததுனால தான் நமக்கு முன்னால் அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அவர் ஒரே ஒரு செய்திங்க, ஒரு சின்ன பையன் கேட்டாங்க அவர்கிட்ட, மிஸ்டர் கலாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு சாதனையை சொல்லுங்களேன், கவனமா கேளுங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சாதனையை சொல்லுங்கள். கலாம் சொல்றாருங்க, அது வாட்ஸ்அப்ல வந்திருக்குது. கலாம் சொன்னார், குழந்தை நல்லா வருவ, நல்லா கேட்ட, கேள்வி கேட்ட, டீச்சர்னா முதல்ல பாராட்டணும், கேள்வி கேட்ட குழந்தைய உக்காரு அப்படி சொல்லக்கூடாது, பாராட்டணும், பாராட்டினார் அவரு, நல்லா கேட்டப்பா, நல்லா வருவேன், நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது எப்போ தெரியுமா, இந்த ஏவுகணெல்லாம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, அப்போது அடுத்தது ரொம்ப சந்தோஷமானது அக்னி பிருத்திவி அந்த அனுப்பின சேட்டலைட்க்கு அனுப்பினோம், அது ரொம்ப சந்தோஷம். அப்புறமா தயங்கி சொல்கிறாருங்க, அணு ஆயுதம் அதை செஞ்சேன், அப்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்தேன், இதான் கலாம், இதற்காகத்தான் நாம் எல்லோரும் கலாமை போற்றுகிறோம், பிருத்திவியையும் அக்னியையும் அனுப்பினார் என்பதற்காக அல்ல, அவர் விஞ்ஞானியாக இருந்தார் என்பதற்காக சமூகம் அவரை கொண்டாடல, அவர் செத்த நாள் அன்றைக்கு இந்த உலகமே கண்ணீர் வடித்தது, அன்றாடம் வியாபாரம் செய்யக்கூடிய வாழைப்பழம் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளி கூட தன்னுடைய கடையை மூடி வைத்துக் கொண்டு அன்றைக்கு வியாபாரம் செய்யாமல் துக்கம் அனுஷ்டித்தான், யாரும் அவங்களுக்கு சொல்லல துக்கம் அனுஷ்டின்னு. என்ன காரணம் சொல்றேன் பாருங்க, நான் உட்கார்ந்து இருந்தேன், என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தான், நல்ல கவனிங்க,
என்னை பார்க்க வந்தான், சொன்னான் கலாம் வா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா, நான் போனேன் ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனான், அங்கே போலியோவால் அட்டாக் ஆகி இளம்பிள்ளை வாதத்தால் கால் நடக்க முடியாத குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவனை பார்த்து சொன்னான் கலாம் இவங்களுக்கு ரெண்டு கஷ்டம்னு சொன்னான். நான் சொன்னேன் என்ன ரெண்டு கஷ்டம்னு கேட்டேன், ஒன்று உங்களுக்கு கால் வராது, இன்னொன்று அந்த காலில் அந்த மெஷின் மாட்டிக்கிட்டு நடப்பாங்க, அந்த மெஷின் 3.5 கிலோ, நம்ம செருப்பே வந்து ஒரு 1/2 கிலோன்னா கூட நம்மளால் நடக்க முடியாது, அந்த குழந்தைகளுக்கு காலே வராது, 3.5 கிலோ எடுத்துகிட்டு நடக்கணும், இதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா, நான் வீட்டில் வந்து உட்காந்து யோசித்தேன் ஏவுகணையை அனுப்பும் போது ஒரு மெட்டல் ஒன்று பண்ணணும், அந்த மெட்டல் வந்து ரொம்ப லைட் மெட்டலாக இருந்தால் தான் வேகமாக ரொம்ப தூரத்துக்கு போகும், அந்த லைட் மெட்டலை வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன், அந்த லைட்டர் மெட்டலை வச்சு இந்த மெஷின் பண்ண முடியுமான்னு யோசித்து நான் அந்த மெஷின் பண்ண 300 கிராமில் அதை பண்ணி முடித்தேன். 300 கிராம் அந்த 3.5 கிலோ எடையுள்ள அந்த மெஷினை எடுத்துட்டு அந்த 300 கிராம் எடையுள்ள அந்த மெஷினை பொறுத்துனா அந்த குழந்தைகள் ஆடின பாடின சைக்கிள் ஓட்டின ஓடின அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் வந்தது. அணு ஆயுதம் தயாரித்தது அழிவிற்காக, பிருத்வி அக்னி என்று அனுப்பியது எல்லாம் ஒரு அழிவுக்காகத்தான், ஆனால் இது ஆக்கப்பூர்வத்திற்காக நான் என் புத்தியை பயன்படுத்தினேன். அப்பொழுது எனக்குள் ஒரு ஆனந்தம் வந்தது, அதுதான் நான் சந்தோஷித்த கணம் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வேலை, மற்றவர்களை மகிழ்ச்சி செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய பணி, அதான் அவர் சொன்னார். மரம் ஏறது எவ்வளவு கஷ்டங்க, இடுப்பெல்லாம் காப்பு காய்ச்சி மரம் ஏறிகள் சொல்லிட்டு ஒரு குலத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோமே, அப்படி வச்ச உடனே ஏணி மாதிரி ஏறி தேங்காவை பறிச்சு போடுற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சான ஒரு குழந்தை, அவன் பாராட்டப்பட வேண்டியவன். உலகத்தில் பார்த்தால் நான் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கல்வி என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. குழந்தைகளை நிறைய சில்ட்ரன் இருக்கிறீங்க, படின்னு சொன்னால் கவலைப்படாத, கஷ்டப்படாத, ஏன்னா அந்த கல்வி நம்ம என்ன செய்யும் என்றால் நாளை மிக மிக உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம் பெற்றோர்கள் அதற்காக படுகின்ற பாடு ரொம்ப அதிகம். அந்த பாட்டிலிருந்து நாம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் வாய்ப்பு. படிச்சிரு, படிச்சுட்டா இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம். படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி. காலையில் படிப்பு மாலையில் விளையாட்டுலாம் கிடையாது, இன்னைக்கு படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டனா முழுமையாக உன்னுடைய ஆற்றலை செலுத்து. நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு வார்த்தையை படித்தேன், நான் நிறைய படிக்கிறவ, எனக்கு படிச்சா புரியும், மற்றவங்களுக்கு புரியற மாதிரி பேச தெரியும், மற்றவங்க எது பேசினாலும் புரியும், இது என் பிரச்சனை சரியா, ஆனால் நான் அதை படிக்கிறேன் எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தமிழ்தான் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சிருச்சா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், தலை சொறியிறார் ஒருத்தர், புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரியலல்ல? இப்போ நான் ஸ்பீக்கர், அப்படி தானே பேச்சாளர், எனக்கு மைக் நான் என்னன்னு தெரியணும், தெரியணுமா இல்லையா? இப்படி பேசினா தெரியுதா? தெரியல. இப்படி பேசினா தானே தெரியுது, இது முக்கியம், இது இருந்தால் தான் பேச முடியும். ஒரு 20 வருஷமாக பேசுகிறேன், எனக்கு இது என்னன்னு தெரியல. நான் உள்ளே நுழையிறேன், தங்கவேல் சார் நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு ஸ்மார்ட்டாக நின்று என்னையும் சாரும் சாரையும் வரவேத்தார். நான் சாரை கூப்பிட்டேன், சார் ஒரு நிமிஷம், என்ன பேராசிரியர்? உங்க நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க, நான் யூடியூப்லலாம் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் பேச்சு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு, அதனால தான் என்னுடைய மக்களுக்காக உங்களை அழிச்சிருக்கேன். சார் சார் ஒரே ஒரு டவுட்டு சார். என்னம்மா? நீங்கள் பெரிய பேராசிரியர் உங்களுக்கு, சார் இருங்க சார், ஒரு டவுட்டு சார். என்னம்மா டவுட்டு சார்? நான் பேச போகும்போது எனக்கு முன்னால் கருப்பாக ஏதோ வைக்கிறாங்க சார், ஆசையாக வந்தவர் நின்றுட்டார், கருப்பா ஏதோ வைக்கிறாங்களா, என்னம்மா வைக்கிறாங்க? இல்லை சார், அது வச்சாதான் சார் பேச்சு வருது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத தங்கவேல் சார் டென்ஷனாகி ஒரு நிமிஷம் நின்னார், என்னை கூர்ந்து பார்த்தார். என்ன சொன்னீங்க? இல்லை சார், எனக்கு முன்னால் கருப்பாக ஏதோ வைக்கிறாங்க, எனக்கு புரியல சார், அது என்னன்னு தெரியல சார், அது சொல்லுங்கள் சார் எனக்கு. நான் முடிவு பண்ணியிருந்தேங்க, இத்தனை மக்கள் வரும்பொழுது இவ்வளோ காலமாக தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலான்ட்டு, ஆனால் அவர்கிட்ட சிக்கிக்கிட்டேன், அவர்கிட்ட போய் கேட்டேன். அவரில் உண்மையாக உனக்கு மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ, உண்மையாக தெரியாது? தெரியாது சார். அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் அப்படின்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லி தந்துட்டார். இப்போ மைக்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறது புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட
ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவ்வளவுதான். கற்பதற்கு வெட்கம் ஒருபோதும் தடையல்ல. கற்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு வந்தாலும், எவ்வளவு அவமானங்களை கடக்க வேண்டியிருந்தாலும், எந்த விஷயத்தை நாம் செலுத்த வேண்டியிருந்தாலும், அந்த கடனை பெற்று அந்த விஷயத்தை செலுத்தி அந்த அவமானங்களை கடந்து கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உலகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆயுதமாக நாம் மாறி போகிறோம். குழந்தைகளே, சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொடுகின்ற சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அந்த உயரத்தின் எல்லையை தொடுவதற்கான வாய்ப்பை இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற இறை வேட்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.